தண்டுக்குள்ள இருந்த புறா வந்து வெளியில சந்தோஷமா சிறகடிச்சு பறந்து வந்தது மாதிரி எனக்கு இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் எனக்கு அந்த ஹாஸ்டல்ல ஹோம்லயே இருந்த எனக்கு வெளியில வந்த உடனே அண்ணங்களுடைய பாசம் கிடைக்கும், எனக்கு சொந்த பந்தத்து கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அண்ணனோட கிளம்பி ஊருக்கு போறேன். அண்ணனுடைய ஊர் வேளாங்கண்ணி பக்கத்துல ஒரு கிராமம், சந்தோஷமா போறேன். போன உடனே அண்ணனுடைய பிள்ளைய ஆசையா போய் கொஞ்ச போறேன், ஆசையா அள்ளி கொஞ்ச போறேன். அண்ணன் ஓங்கி என்ன அறவிட்டாங்க, என் பிள்ளைய ஏன் தொட்ட, என் பிள்ளையே நீ தொடுற, என் பிள்ளைய இறக்கி விடு, ஏனா பேசாத, எதிர்த்து பேசாத, என் பிள்ளைய தூக்கினேனா ஒன்ன மாதிரி என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிரும், ஒன்ன மாதிரி என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிரும். எனக்கு யோசிக்கிறேன், அப்போ நான் ஒரு விதமா பேசுறேன்னா, நான் ஒரு விதமா நடக்கிறேன்னா, நான் எப்படி நல்லா தானே இருக்கிறேன் இந்த உலகத்துல, நான் ஒரு புது பிறவியா, ஏன் என்னை அடிக்கிறாங்க அண்ணே, ஏன் என்ன அந்த பிள்ளைய தூக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் அழுகிறேன். தனியே உட்காந்து அழுகிறேன், யாரும் கேட்கல, அவங்க சொந்த பந்தத்துல யாரும் கேட்கல, ஏன் அடிக்கிற பிள்ளையை தூக்குறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனாலும் ரெண்டு மூணு நாட்களும் நான் எவ்வளவோ பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு போனேன். ஆனா அந்த சந்தோஷமா இருக்க என்னுடைய சிந்தனை எண்ணங்கள் என்னுடைய எல்லாமே எதிர்மறையா ஆயிடுச்சு. கஷ்டம், என்ன எந்த இடத்துல பார்த்தாலுமே என்னை அடிப்பான், என் முன்னாடி நிக்க கூடாதுன்னு அன்னை அடிப்பாங்க. எனக்கு வேதனையா இருக்கும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, அங்க யாரும் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாரும் சிரிச்சாங்க, பொம்பளை மாதிரி நடக்கிறீ அப்படின்னு என்ன கேலி பண்ணாங்க. ஆனாலும் நான் வந்துட்டேன், நான் எப்போதும் மறுபடி கோமில் படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் அம்மாவுக்கு கடன் அதிகமாகிக்கிட்டே இருந்தது, யாரும் அடைக்கிறதுக்கு உதவி செய்யல. இன்னொரு அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 10th படிச்சா போதும், நான் புதுசா ஏதோ இந்த உலகத்துல ஏதோ ஒரு புது பிறவியா பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்துல நான் வாழ வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன், ஏசப்பா நான் இந்த உலகத்துல ஏதோ புது விதமா நான் பிறந்திருக்கிறேனே, ஏன் என்னை என் கூட படிக்கிற நண்பர்கள் கூட ஸ்கூல்ல 10th படிக்கும் போது எனக்கு யாருக்கு அந்த அந்த காலகட்டத்துல திருநங்கைங்கிற பேர் கிடையாது, அலி அருவானிங்கிறது தான் பேர் இருந்துச்சு. எல்லாரும் என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களே ஏசப்பா, ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த பெயின் உணர்வு இருக்குது ஏசப்பா, இந்த பெயின் உணர்வு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுறேன், என் கூட பிறந்த அண்ணன் அவன் குழந்தைய தூக்க கூட மாட்டேங்கிறாங்களே, சிறு வயதுல எனக்கு நான் என்ன ஏசப்பா, நான் தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த உணர்வு இருக்குது, ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, அந்த பிள்ளையை தூக்கணும், அந்த பிள்ளை என்ன மாதிரி ஆயிருமா, நான் அப்படி எப்படி இருக்கிற ஏசப்பான்னு எனக்கு புரியலையே ஏசப்பா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல அநேக முறை அழுதி ஜெபம் பண்ணுவேன். ஏன் என் கூட படிக்கிற நண்பர்கள் என வெறுக்கிறாங்க, என் கூட யாரு வராதுன்னு சொல்றாங்களே, ஏன் ஏசப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே அவராதா இருந்தார், எனக்கு ஆறுதல் அவர் மாத்திரம்தான் இருந்தார், ஏன்னா வேற யாருக்கிட்டே நான் பேச முடியாது, ஏன்னா எனக்குள்ள நான் பெண்களை போல பேசுறதுனால கிண்டலா கேவலமா பேசுறதுனால யாருக்கிட்டையும் போய் அன்பா பேச எனக்கு நட்பு யாரும் எனக்கிட்ட நட்பு வச்சுக்கல. அதனால மிகவும் ஒதுக்கப்பட்டேன், பெண் உணர்வோடு பிறந்ததுனால மிகவும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இது வேண்டாம், இனி அம்மாவுடைய கடன் அடைச்சிட்டு செத்து போயிடலாம், இந்த உலகத்துல வாழ வேண்டாம். ஆனாலும் நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, நீங்க கொடுத்த ஜீவனை நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா, எனக்கு இவ்வளவு உபத்திரங்கள் இருக்கே ஏசப்பா, நான் எங்க போவேன், யார் என்கிட்ட போய் நான் ஆறுதல் கேட்பேன், யார் என்கிட்ட ஆறுதல் அன்பா பேசுகிறது யாருமே இல்லையே, யாராச்சும் எப்படிமா இருக்க, ஏன் இப்படி இருக்கிறேன்னு யாராச்சும் ஒருத்தங்க என்கிட்ட ஆறுதலா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், யாருமே வரலையே ஏசப்பா, நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும், அம்மாவுடைய கடன் அடைச்சிட்டு நான் செத்து போயிறேன், நான் எனக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுடைய கடனை ஏற்று அடைக்கிறதுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனாலும் மறுபடி கோமில இருந்து நீ ஏதாச்சும் மேற்கொண்டு படின்னு சொன்னாங்க, எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஆனாலும் வற்புறுத்ததில்ல, மறுபடி ஐடிஐ படிக்க போனேன், நாசிரியத்துல போய் ஐடிஐ படிச்சேன். அங்க படிக்கும் போது இத்தனை நாட்களிலும் இவ்வளவு வருடங்களிலும் எனக்கு ஏற்படாத அவமானம், ஏற்படாத கஷ்டங்களை அங்க மிகவும் அதிகமாக எனக்கு நேர்ந்தது. என் கூட சிறு வயதிலிருந்து படிச்ச நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அங்க ஹேனேஜ் கோம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வந்து படிக்கிறோம், எல்லா மாவட்டத்திலயும் அந்த ஹோம் இருக்கும், அதுல ஒரு எல்லாருமே அந்த பாலிடெக்னிக் ஐடிஐ படிக்கிறதுக்கு அங்க சேர்ந்து வருவாங்க. அதுல எங்க காலேஜ்ல எங்க சிறு வயதுல இருந்து எடுத்த படிச்சதுல இருந்து வந்த நண்பர்கள் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, அந்த இடத்துல என்கிட்ட பழகுனா பேசுனா மற்றவங்களும் எனக்கு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் என்கூட பேச மாட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. வேதனையான சூழல்ல காலேஜுக்கு போவேன் நான், செருப்படுத்து பசங்க பின்னாடி இருந்து எரிவாங்க, கல்லு வச்சு எறிவாங்க, ஏய் 9 அங்கிட்டு போ, இல்லைங்க வா, ஏன் நீ இது என்ன இப்படி நடக்கிற, ஒழுங்கா நட, ஒரு ஆம்பளை மாதிரி நட அப்படிமாங்க, நான் நல்லா தானே நடக்கிறேன், என்னுடைய நடையில ஏன் வித்தியாசம்,
என் சகோதரனே என்ன ஒரு ஆண் மாதிரி நட அப்படிங்கிறாங்க, ஆண் மாதிரி பேசுங்கிறாங்க, நான் எப்படி ஆண்களை போறதானே நான் இருக்கிறேன், எப்படி நல்லா தானே பேசுறேன். ஆனாலும் என்னுடைய சிறு வயதுல போராட்டங்கள், நான் ஒரு பெண்களை போலதான் நான் உணர்ந்து பெண்களை போல வாழறதுக்காக எவ்வளவோ என்னுடைய சிந்தனைகள்ல ஓடும். ஒரு பெண்களை போல ரெட்டச்சடை போட்டுக்கிடணும், பெண்களை போல சுடிதார் போட்டுக்கிடணும், பாவட தாவாணி போடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இருதயத்துல சிறு வயதிலிருந்து என்னுடைய உணர்வுகள்ல இருந்துச்சு. ஆனா ஏன் இந்த உணர்வு வருது, நான் ஏன் இந்த மாதிரி பூ வச்சுக்கணும், ஏன் ரெட்டச்சடை போடணும், ஏன் தாவாணி உடுத்தணும்னு எனக்கு ஏன் தோணுதுன்னு நான் அநேக நேரம் கேட்பேன். ஏன் எனக்குள்ளே நான் பேசிக்குவேன், ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த யோசனை இருக்கக்கூடாது இயேசுப்பா, எனக்கு இந்த சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு நான் சிறு வயதுல இருந்தே நான் ஜோம் பண்ணுவேன். ஆனாலும் நாட்கள் கடந்து போனது, அங்கேயும் மிகவும் கேவலமான வார்த்தைகளால பேசும்போது மனது உடைஞ்சு போயிருச்சு. இனி படிக்க வேண்டாம், இங்க படிச்சது போதும், இனி தாயாருடைய கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன். யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க, என்னை அடிக்கிறாங்க. யாரு என்கிட்ட போய் சொல்லுவேன், எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா, என்னை கேவலமா என் கூட படிக்கிற நண்பர்கள் பேசுறாங்கம்மா, என்னை ஒன்பதுன்னு சொல்றாங்கம்மா, நான் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா, அண்ணங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா, அண்ணங்க ஏற்கனவே என்னை அடிச்சு அனுப்பிட்டாங்க, அவங்க பிள்ளைய கூட தூக்க விடல, நான் யாருகிட்ட போய் சொல்ல முடியும், என் நண்பர்கள் யாருமே என் கூட பழக மாட்டேங்கிறாங்க, நான் யாருகிட்ட போய் சொல்ல முடியும், என்னுடைய வேதனையை யாருகிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும், அந்த காலகட்டத்தில் யாருகிட்டயுமே பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்துல அங்க சேப்பல் உண்டு, அழுது ஜெபம் பண்ணுவேன், ஏ இசப்பா எனக்கு இந்த உணர்வு இருக்கு, ஏ இசப்பா இந்த உணர்வு எனக்கு இருக்கு, இப்படி வேணா இசப்பான்னு அழுது ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இதனால நான் எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறேன்ப்பா, என்கிட்ட யாருமே அன்பா பேச மாட்டுக்கிறாங்களப்பா, என் பக்கத்துல கூட உட்கார மாட்டுக்கிறாங்களப்பா அப்படின்னு நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு அங்கே தூங்கிடுவேன் அந்த சேப்பல்ல, எனக்கு இந்த உணர்வை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு என் ஆட்கள் கடந்து போனது, படிப்பு போதும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஊர்ல அம்மாவுடைய கடன் பிரச்சனைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் சகோதரிக்கு திருமண காரியங்கள் நடந்துச்சு, சகோதரிக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பவுன்ல 5000 இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் 5000 இருந்தது. ஆனாலும் ரெண்டு சகோதரர்கள் என்ன பேசுறாங்கன்னா, நாங்களும் 5-5 பவுன் போடுறோம், நீ உன்னுடைய பங்கை கூடு அப்படின்னு கேட்குறாங்க. நான் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன், தாயாருடைய கடன் அடைக்கலாம்னு வந்திருக்கிறேன், அடைச்சிட்டு செத்து போயிடலான்னு இருக்கிறேன். இந்த நேரத்துல அண்ணங்க சகோதரிய திருமண காரியத்துக்குள்ளத குடுன்னு கேட்கும் போது அண்ணங்க கிட்ட சொல்றேன், அண்ணா என்னுடைய பங்குல என்னெல்லாம் சொத்துல வருதோ எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா நான் எதுக்காக, நான் யாருக்காக வாழணும், எதுவுமே பிரயோஜனம் இல்ல, பாத்திரமா இருக்கிறேன், நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு அண்ணங்க கிட்ட சொல்றேன். ஆனாலும் அண்ணங்க கேட்கல, இல்ல நீ கொடுக்கறத கொடுத்துதான் தீரணுங்கும் போது நான் அவங்க கிட்ட எதிர்த்து பேச முடியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, எங்க போகிறது இசப்பா, நான் எப்படி கொடுப்பேன் இந்த கடனை அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு போனேன். கோயம்புத்தூர்ல யாரையும் தெரியாது, ஆனாலும் வேலைக்கு போகணும், அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும், கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு, இசப்பா நீங்க என் கூட வாங்க, எனக்கு நீங்க எனக்கு துணையா இருங்க இசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தேன். கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கிட்டேன், காலையில் அதிகாலையில இறங்கிட்டேன். ஆனாலும் எங்க வேலைக்கு போகிறது, யாருக்கிட்ட வேலை கேட்கறது தெரியல, ஒவ்வொரு இடமா நடக்க ஆரம்பிச்சேன், ஒவ்வொரு ரோடா ஒவ்வொரு கம்பெனியா கடையா கேட்க ஆரம்பிச்சேன். ஆனால் யார் வேலை தரல, நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, உன்னை நம்பி நாங்க எப்படி வேலை எடுத்துக்கிறது, யார் நீ ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட்டேன்னா நாங்க யார்கிட்ட போய் கேட்போம், நீ எந்த ஊருன்னு தெரியாது அப்படின்னு யாரும் வேலைக்கு எடுத்துக்கல. எனக்கு மனசு சோர்வாகுது, இரவு 7 மணி ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு, நான் எங்க போறதே இருந்துச்சுப்பா, திரும்பி போறதுக்கும் என்கிட்ட பணம் இல்லை, திரும்பி நான் போறதுக்கும் இல்லை, மதியம் சாப்பிடல, நான் வயிறுலாம் பசிக்குது, சோர்வா இருக்குது, யாருகிட்ட போய் கேட்கணும்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ரோட்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்கப்பா, ஆபத்து நாட்கள் என்ன ஓடிருப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா, இந்த ஆபத்துல நான் இருக்கிறேன்ப்பா, திக்கற்றவளா இருக்கிறேன் இசப்பா, நான் உன்னை திக்கற்றவளா விடேன்னு சொன்னீங்கல்ல, நான் திக்கற்ற போய் நிக்கிறேன், எனக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பான்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணேன், மறுபடியும் ஒரு இடத்துல கேட்ட இடத்துல கேட்க போனேன். அப்ப ஒரு கடையில உட்காந்துருக்கும் போது ஒருத்தங்க, ஒரு ஐயா, என்னமா இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டு, நான் வேலைக்காக உட்காந்துருக்கும் போது, சரிம்மா நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வேலை தான் கேட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு 3 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா, இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்தாரு, அங்க சமையல் செஞ்சு எல்லாம் சாப்பிட பாத்திரம் முதற்கொண்டு கத்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, கத்தர் நல்லவர் தானுங்க, கத்தர் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவருங்க, ஒவ்வொரு நாளும் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார். இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின தேவன் எங்கும் ஜீவனோடு இருக்கிற, என்னை நடத்தின தேவன் உங்களே நடத்துவார். ஹல்லேலூயா, எனக்கு மிகவும் சந்தோஷம், எப்ப ஒரு வேலையை கேட்டேன், ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்களேன்னு ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போவேன், ஒரு நாளைக்கு 2 ஷிப்ட் வேலை பார்ப்பேன்.
ஒரு ரெண்டு சுட்டு வேலை பார்த்து என்னுடைய சகோதரருடைய திருமண காரியத்தை எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கைகால் சுக பலத்தை கொடுத்து கர்த்தர் நேர்த்தியாய் எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை கேள்விப்பட்டு எனது அண்ணே என்னை தேடி வந்தாங்க. நீ எல்லாமே கொடுத்துட்டியாம்ல, என்னால முடியல, நாங்க கடன்ல அகப்பட்டுருச்சு, ஒரு இருக்கிற இடத்த நம்ம கிட்ட ஒரு சும்மா தானே இருக்குது அந்த நிலம், அதை வித்து கொடுத்துடலாம் அப்படின்னு அண்ணே என்னை தேடி வந்தாங்க. ஓ அண்ணே நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. சிறு வயதுல நம்மளை அடிச்சாங்க, இந்த நேரத்துல புறக்கணிச்சு பேசினாங்க, ஆனாலும் நம்மளை தேடி வந்திருக்காங்கல்ல அண்ணே, நம்ம போகும் அப்படின்னு சொல்லி அதை எழுதி கொடுத்தேன். நான் கையெழுத்து எழுதி வாங்கினாங்க. ஒரு வாரம் கழிச்சு காசு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, வரல. மறுபடியும் அண்ணே வந்து கேட்கிறாங்க, இருக்கிற ஒரு சின்ன வீடு, அம்மா ஒரு மாட்டு தொழுவத்துல இருக்காங்க, நாங்க இருந்தோம் அந்த இடத்தையும் கையெழுத்து போட்டு கொடு, அதையும் இது பண்ணிடலாம், என் கடன் அதிகமாயிருச்சுன்னு. அண்ணன் கேட்கும்போது, இல்ல, எங்க அம்மா இவ்வளவு நாள் கணவரால எவ்வளவோ அவமானப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க இருக்கிறதுக்கு இந்த ஒரு மாட்டு தொழுவு இருக்கு, இந்த இடத்துலனாலும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், இந்த வீடு இல்லைன்னா அவங்க ரோட்ல போயிருக்க வேண்டாம், நான் ஏதோ ரோட்ல இருந்துட்டு போயிருவேன், நான் எங்க அம்மா ரோட்ல போயிருக்க வேண்டாம், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வேதனையோட, ஏன் என்ன இப்படி அண்ணன் ஏமாத்துறாங்க, எனக்கு உள்ள இந்த பெயின் உணர்வு இருக்கிறதுனால என்னை எல்லாரும் நான் அவங்க கிட்ட எதிர்த்து பேச முடியல, என்னை ஏன் என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, என்னை ஏமாத்துறாங்களே ஏசப்பான்னு மன உளைச்சல் மன அழுத்தத்தினால புலம்பிக்கொண்டே நான் மறுபடி கோயம்புத்தூர் போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். பேக் வச்சுட்டு மறுபடி கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிறேன், மன உளைச்சலோட போயிட்டு இருக்கிறேன். ரோட்ல அங்க ஆர்கெஸ்ட்ரா ஓடிட்டு இருக்கு, அவங்க ஒரு 10 ரவுடிங்க, 10 பேருக்கு மேல ரவுடிங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா. நான் இங்க மன அழுத்தத்துல மன உளைச்சல புலம்பிக்கிட்டே போறேன், ஏன் என்னை ஏமாத்திட்டாங்க, எதுக்கு என்னை ஏமாத்திட்டாங்க, கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே, ஏன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறேன். அந்த 10 ரவுடிங்க, ஏய் 9 வா அப்படின்னு அகட்டி கூப்பிட்டாங்க. இப்ப என்னண்ணா அப்படின்னு சொல்லி போனேன், ஆடு இந்த பாட்டுக்கு ஆடு அப்படிங்கிறாங்க. அங்க ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு, ஆடல் பாடல் அங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல, என்னை ரோட்ல விட்டு ஆட சொல்றாங்க. அங்க பார்க்க வந்த ஜனங்கள் எல்லாம் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா எனக்கு ஆட தெரியாது, நான் தயவு செய்து என்ன விட்டுடுங்க, நான் ஏற்கனவே மனது கஷ்டத்தோட இருக்கிறேன்னா அப்படிங்கும் போது எதுக்கு பேசுறேன்னு ஓங்கி ஒரு அண்ணா அடிச்சாங்க. இன்னொருத்தங்க எத்துறாங்க, ஒருத்தங்க மட்டையை வச்சு அடிக்கிறாங்க, ஆடு அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த பெண் உணர்வு இருக்கிறதுனால எவ்வளவு இந்த ரோட்ல நான் எவ்வளவுமா இனி ஆட வைக்கிறாங்களே ஏசப்பா, எங்க அண்ணன் அந்த பிள்ளைய தூக்க விட கூட என்ன விடல, எனக்கு ஏன் இந்த பெண் உணர்வு வந்துச்சு ஏசப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஏன் இந்த பையனை இப்படி பண்றீங்க அப்படின்னு சத்தம் போட்டு என் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டேன். நான் ஆண்டவருடைய சமூக கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போனேன், எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது, ஏன் சப்பா நான் உண்மைதானே தேடுறேன், எனக்கே இந்த போராட்டம், எனக்கு இனிமேல் யாருமே வேண்டாம், இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, ஏன்னா நான் இனிமே உண்மை தேட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவரை பின்வாங்கி போயிட்டேன். அது முதல் நான் ஜெபம் பண்ணிட்டு வேத வாசிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன், வேத வாசிக்கிறத விட்டுட்டேன், ஆண்டவரை முற்றிலும் மறந்துட்டேன். ஆனாலும் ஆண்டவர் மறந்து போவாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மறவாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன மறக்கல. ஒரு நாள் எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது காலில ஒரு சின்ன கொப்பளம் வந்துச்சு, அந்த கால் விரல் வந்து வீங்க ஆரம்பிச்சு, நின்று வேலை செய்ய முடியல. நான் லேத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல, அதனால வேலை செய்ய முடியல, நின்று வேலை செய்ய முடியாத சூழ்நிலை. கம்பெனில இருந்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கும் போது என்னுடைய ஒரு கால் செயலந்து போயிருச்சு, உணர்ச்சி இல்லாம போயிருச்சு. ட்ரெயின்ல அழுற என்ன எனக்கு திடீர்னு கால் வரமாட்டேங்குது, உணர்ச்சி இல்லாம போயிருச்சுன்னு நான் கிழறேன், அதை எடுத்து வைக்கிறேன், ஆனால் உணர்ச்சியே இல்லை. என்னுடைய கை பலத்தால அந்த ஒரு காலை எடுத்து நகர்த்தி பாக்குறேன், உணர்ச்சி இல்லாம போயிருச்சு. நான் இறங்குகிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு காலுமே இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போயிருச்சு, இடுப்புக்கு கீழே ஒரு உணர்ச்சியுமே இல்லை, ரெண்டு கை பலத்தால அந்த ரயில் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கியாச்சு. ட்ரெயின்ல கீழே இறங்கிட்டேன், இறங்கிட்டு நடக்க முடியாது, தவண்டு தவண்டு நடக்கிறதுக்கு நான் கைகளை இது பண்றேன், ரெண்டு கையுமே செயலிழந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல கழுத்துக்கு கீழே எல்லாமே செயலிழந்து போயிருச்சு. வீட்டுக்கு போன் பண்ணி ஒருத்தங்க மூலமா ஆட்டோ வந்து வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுல இருக்கிறேன், அம்மா எத்தனையோ இடத்துல ஆஸ்பத்திரியில பாக்குறாங்க. சில பேர் எங்க அம்மா வந்து ஆண்டவர் அறியாததுனால
அநேகர் வந்து இது மந்திரம் செஞ்சிருக்கிறாங்க, இல்லி இது வந்து சூன்யம் வச்சிருக்காங்க, ஏதோ தாண்டிட்டான், வேற ஒருத்தங்களுக்கு மந்திரம் வச்சதுல உன் பிள்ளை போய் தாண்டிட்டான், அதனால நீ மந்திரவாதிகிட்ட போய் பாரு அப்படிங்கும் போது அம்மா மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ஆனாலும் சரியாகல, எத்தனையோ ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்க சரியாகல, ஒரு கோயில்ல ஒருத்தங்க யாரோ சொன்னாங்கன்னு கோயில்ல போய் போட்டாங்க சரியாகல, கோயில்ல தனியா அது இருக்கும் போது சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்தாங்க, அந்த கோயில சுத்தி பார்க்க வந்தவங்க உன்னை கோயில விட்டுட்டு போயிட்டாங்களா, உன்னை கோயில போட்டுட்டாங்களா, நடக்க முடியலன்னு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒளிஞ்சு யாரும் ஒரு ஆறுதலாவோ ஒரு அன்பாவோ பேசல. ஆனாலும் அம்மா மறுபடியும் என்னை தூக்கிட்டு போய், எதுவுமே சரியாகல, வீட்டுல உன்னுடைய நிலைமை அவ்வளவுதான், நீ இப்படிதான் கிடக்கணும் அப்படின்னு வீட்டுல போட்டுட்டாங்க. சாக்குல போட்டு படுத்து கிடக்குறேன் நான், அம்மா தான் எல்லா தேவைகளையும் பார்ப்பாங்க, என்னால நடக்கவோ எதுவுமே செய்ய முடியாது, அம்மா தான் தூக்கி எல்லாமே வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் ஒரு ஐயா வந்தாங்க, என்னை தேடி வந்து பேசினாங்க, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டம்மா, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட, நீ மறுபடி ஒப்புக்கொடு, நீ மறுபடி மன்னிப்பு கேளு, ஆண்டவர் நீ நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் ரெண்டு கை ரெண்டு காலும் நல்லா செயல்படுது, கர்த்தர் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் தானுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்கிறத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவர். இந்த பாக்கியத்தை தான் நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பாக்கியவாங்கள் தான், அவரை நம்பிதான் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நான் அவரை உறுதியை பற்றி கொண்டேன், இசப்பா நான் இவ்வளவு நாள் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க, நான் மனுஷங்களை தேடி மனுஷங்களை பார்த்துட்டேன், நான் உண்மை மறந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கங்க இசப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கால் செயல்பட ஆரம்பிச்சது, ரெண்டு கால் செயல்பட ஆரம்பிச்சது, உணர்வு வர ஆரம்பிச்சது. ரெண்டு நாட்களில் உங்களோடு எங்கும் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானுங்க. ஆமீன். ஆமீன். எனக்கு அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், இசப்பா இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்கல்ல, எப்படி நான் நடக்கிறேன், எப்படி நான் ஓடுறேன், ஒரு நேரத்துல எனக்கு நடக்க முடியாம ஒரு தண்ணி வேணும்னா அம்மா கிட்டதான் எதிர்பார்த்து நிக்கணும், அம்மா வந்து தண்ணி கொடுத்தாதான் தண்ணி குடிக்க முடியும், எந்த கை எதுவுமே செயல்படாத சூழ்நிலை, ஆனா ரெண்டு கையும் செயல்படுது, ரெண்டு கால் நல்லா நடக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜோமனே இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்கல்ல, இந்த பெண் உணர்வை எடுத்து போடுங்கப்பா, இதனால நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் இந்த உலகத்துல, எனக்கு இது வேணா ஏசப்பான்னு நான் ஜோம் பண்ணேன், கதறி ஜோம் பண்ணேன், எனக்கு இது வேணா ஏசப்பான்னு ஜோம் பண்ணேன். இதனால நீ எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஆலயத்துல இனிய நீ எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானவன், ஆண்டவர் உன்னை நேசிக்கல அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது நான் உடைஞ்சே போயிடுவேன். ஏசப்பா என்னை நீங்க ரச்சிக்க வரலையா, நீங்க என்னை ரச்சிக்க வரலையா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய கை ரச்சிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கையே குறுகி போகல, ஆண்டவருடைய கை குறுகி போகல, நானும் உன்னை தெரிந்து கொண்டேமா, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமா வார்த்தைகள் மூலமா என் கூட பேச ஆரம்பிச்சார். அவருடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா இருந்தது, அவருடைய வார்த்தை எனக்கு இல்லைன்னா நான் என்னைக்கோ துக்கத்துல செத்து போயிருப்பேன், அவருடைய வார்த்தை எனக்கு தேற்றுச்சு, அவர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தினார். நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போனேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு திருநங்கைகள் மூலியமா பெங்களூர்ல போய் திருநங்கையை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அங்க போனேன். என்ன திருநங்கைகளை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே என்ன மாதிரி வேற ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொண்டேன். நான் அவங்க கிட்ட பேசும்போது நான் சிறு வயதுல எப்படிலாம் நான் யோசிச்சேன், சிறு வயதுல நான் எப்படிலாம் பேசினேன், எப்படிலாம் இருந்தது, அதே போல அவங்களுக்கும் நடந்தது. ஓகே, நம்மள மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறாங்கிறத அறிஞ்சு கொண்டு நான் பெங்களூர் போனேன். பெங்களூர்ல கடக்கடையா காசு கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரையா கிறிஸ்துமஸ் என்று திருநங்கைகளுக்குன்னு ஒரு விசேஷ ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோமா, நீங்க வாரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரிங்கய்யா வாரேன் அப்படின்னு சொல்லி அதுல கலந்து கொண்டேன். இந்த நாட்களில ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் சிறு வயதுல இருந்து ஏன் இசப்பா என்னை பெண் உணர்வோடு படைச்சிங்க, எதுக்காக அந்த உலகத்துல என்ன படைச்சிங்க, நான் அந்த உலகத்துல இருக்கிறது பேஸ்ட் இசப்பா அப்படின்னு எத்தனையோ முறை இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த நாட்கள் என்னோடு பேசினார். மத்தேயு 19 அதிகாரத்துல 12 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தினும் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த வேதத்திலிருந்து அந்த ஐயா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அப்பதான் நானு அன்னகர்களா பிறந்திருக்கிறோமா, அன்னகர்களா படைச்சிருக்கிறாரா, ஏன்னா ஆண்டவர் வாஞ்சியுள்ள ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவன். நான் வாஞ்சியோடு ஏன் இசப்பா எதுக்காக அப்படின்னு அநேக நாட்கள் வாஞ்சியோடு இருந்த நாட்களில கர்த்தர் என்னோட வசனத்தின் மூலமா பேசினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் பேசினார் ஏசாயா 56 அதிகாரத்துல 3-5 வசனத்துல, குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உள்ள இடத்தை பார்க்கிலும் உத்தம இடத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லும் போது மிகவும் சந்தோஷம்.
ஹலிலூயா, இவ்வளவு பெரிய உத்தம இடத்த உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீயே சாகணும், நீயே செத்து போகணும்னு நினைக்கிற, நீயே புலம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என் கூட பேசினார். அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, என்னை இவ்வளவு பெரிய உத்தம இடத்த எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, எனக்கு சந்தோஷம் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சேசப்பா. நான் ஊருக்கு போகணும், அம்மா கிட்ட கேட்கிறேன், அம்மா நான் உங்களை பார்க்க வரணும். அம்மா சொன்னாங்க, இவ்வளவு நாள் எங்க போனேன், அன்னைங்க உன்னை வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கேவலம் இந்த கிராமத்துக்கே கேவலத்தை உண்டு பண்ணிட்டேன்னு அன்னைங்க கோபமா இருக்கிறாங்க, யாருக்கு தெரியாம வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, சரிங்கம்மா அப்படின்னு யாருக்கு தெரியாமதான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணிஞ்சு போக ஆரம்பிச்சேன். போகும்போது ஒரு முறை அன்னை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு வீட்டை விட்டு அடிச்சு வெளியில துரத்துறாங்க, அம்மா வந்து பிடிக்கிறாங்க, அடிக்காத என் பிள்ளைய அப்படின்னு. நீ இவனை சேர்த்தினே நான் செத்தாலும் உன்னை தூக்கிப்பட வரமாட்டோம், நீ வீட்டை விட்டு இவனை வெளியே ஏத்து அப்படிங்கிறாங்க. அம்மா எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, அதுவும் என் பிள்ளை தானே, எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தானே, ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் என்ன பிள்ளை பார்க்க வருது, ஓரத்துல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா கெஞ்சுறாங்க. ஆனாலும் விடல, இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு கேவலமா இருக்கு, எல்லாரும் கேவலமா அவமானமா பேசுறாங்க அப்படிங்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல ஜோம் பண்ணு, அப்பா இந்த இடத்துல இருந்து என்னை விரட்டுறாங்க, என்னை வேணான்னு ஒதுக்குறாங்க, எனக்கு நீங்க ஆனா என்னை உத்தம இடத்தை கொடுத்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க என்ன நீங்க என்ன நம்புறீங்க, நீங்க என்ன படைச்சிருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க இசப்பா, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணு. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பாரு இல்லைங்களாம்மா, அல்லேலூயா. கத்து ஜத்து செண்டில் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தார், ஹல்லேலூயா. ஒரு வீடையும் அழகான ஒரு வீடையும் கட்டி கொடுத்தார். கத்தர் நல்லவர் தானுங்க, ஆமென். என்னுடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவருங்க. எனக்கு அதே இடத்துல எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்னோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னனோ, அதே இடத்துல அதே தெருவில், வேற கிராமமா வேற இடத்துல இல்ல, அதே தெருவில் அதே இடத்துல எனக்கு 10 செண்டில இடத்தை கொடுத்து அழகான வீட்டையும் கத்தர் கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. கத்தர் பெரியவர் இல்லைங்களா, அதிசயமானவர். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் தேவன், ஆமென். ஆண்டவர்கிட்ட ஜோமன் இயேசுப்பா, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க இயேசுப்பா, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவர் அதே இடத்துல கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் போட ஒரு வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானுங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டே வந்தார். நான் ஆண்டவருக்கு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய வாழ்க்கையில பல மாறுதல்கள் உண்டானது. ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது, ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கும் போது, ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா எனக்கு வேலையை கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா அப்படின்னு வேலையை பார்த்து கொண்டு இருக்கும் போது போராட்டம் வந்துச்சு. எனக்கு ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் வந்துச்சு. அந்த இடத்துல இருக்கிறவங்க, ஒரு திருநங்கைக்கு இவ்வளவு பெரிய இடமா, பொய்யா ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுனால அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் அங்க இருக்கிற வார்டு மெம்பர்கிட்ட, அங்க இருக்கிற கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லி இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு வீடை இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, யாருக்கிட்ட போய் பேசணும்னு தெரியல, நான் போற சபையில போய் கேட்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு என்ன பேச தெரியல. ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், இசப்பா நீங்க தானே அந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க, நீங்க தானே கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வருது, நான் எங்க போவேன் இசப்பா, நான் அவமானப்பட்டு நிக்க கூடாது, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஜோம் பண்ணி அழுது நைட்டு முழுவதும் எனக்கு புரியல, யாருக்கிட்ட போய் கேட்கணும், எப்படி பேசுவேன் அப்படின்னு தெரியல. மறுநாள் கலெக்டர், தாசில்தார், விஓ எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த வீடை இடிக்கணும், இவங்க புறம்போக்கில் கெட்டியிருக்காங்க, கொஞ்சம் இந்த இடத்துல எங்களுக்கு பாதை வேணும், இவங்க இந்த வீடை இடிச்சா தான் எங்களுக்கு இந்த பாதை சரியா கிடைக்கும் அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டு. அவங்க வந்து விஓ வந்து வந்த உடனே கேட்கிறாங்க, உங்களுடைய பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, நாங்க பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன், நான் எதுவுமே பேசல, எனக்கு பயமா இருக்குது, எஸ்ப்பா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் சிறு வயதுல இருந்து யாருக்கிட்டையும் அதிகமா பேசினதுல ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர், எஸ்ப்பா எனக்காக நீங்க வழக்காடுங்க எஸ்ப்பா அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அளந்து பாக்குறாங்க, அதே இடத்துல நின்று எல்லாம் ஜனங்கள் முன்னாடி அளக்குறாங்க, 10 அடி விட்டுதான் கட்டி இருக்கிறேன், அங்க எனக்கு வீடு கட்டினவங்களை நிக்கிறாங்க, நான் 10 அடி விட்டு தான் கட்டிருக்கிறேன், இவங்க ஏதோ பொய்யா இவங்க மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படிங்கறத வீடு கட்டுறவங்க சொல்றாங்க. எல்லாமே அளந்து பார்த்துட்டு அவங்க சத்தம் போடுறாங்க, எல்லாமே கரெக்டா அவங்க பண்ணிருக்கிறாங்க, வீடு கட்டிருக்கிறாங்க, நீங்க ஏன் பொய்யா குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி எனக்காக கத்தர் வழக்காட ஆரம்பிச்சார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. தாசில்தார் ஐயா சொல்றாங்க, கலெக்டர் சொல்றாங்க, இனிமேல் இந்த பிள்ளைக்கு விரோதமா, இந்த பிள்ளைக்கு விரோதமா ஏதாச்சும் நீங்க எதிர்த்து ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நாங்க கண்டிப்பா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்,
தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்துட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க. ஹலேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ரங்கத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன், யாருப்பா எனக்காக பேச வருவா அப்படின்னு. ஆனா கத்தர் எனக்காக பேசினார். ஹலேலூயா. கத்தர் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவர். ஹலேலூயா. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தவங்க எனக்கு விரோதமாய் வந்தாங்க. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தா ஏழு வழியா ஓடி போவாங்க. வெக்கப்பட்டு போகும்படி கத்தர் கிருபை செய்தார். எனக்காக கத்தர் வழக்காடினார். அவங்க கிட்ட கலெக்டர்கிட்ட கேட்டேன், தாசில்தார் ஐயாட்ட, ஐயா எனக்கு இந்த இடத்துக்கு பட்டா வாங்க முடியல, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இதை எல்லாம் வாங்கினேன், எனக்கு பட்டா கிடைக்க உதவி செய்யுங்க, நீங்க வாங்கி கொடுங்க, எனக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லை. ஹலிலூயா. கத்தர் ஒரு ரூபாய் இல்லாம, ஒரு ரூபாய் வாங்கலங்க, ஒரு ரூபாய் செலவு இல்லாம பட்டா கிடைக்க கத்தர் கிருபை செய்தார். ஆமென். கத்தர் நல்லவர் தானுங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிசயமாய் அற்புதமாய் என்னை நடத்தி வந்தார். நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொன்னேன். இசப்பா கொடா கொடி நன்றி இசப்பா, எனக்காக நீங்க வழக்காடுனீங்களப்பா, இவ்வளவு பெரிய உதவி, பட்டா கிடைக்க எவ்வளவு பணம் செலவாகும், எவ்வளவோ போராடினேன் ஆனா கிடைக்கல, ஆனா பட்டா ஒரு ரூபாய் செலவு இல்லாம கத்தர் கிடைக்க கத்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு சமூகத்துல நான் மறுபடி இசப்பா உடைய சித்த என்ன இசப்பா அப்படின்னு ஜெபித்து அவருக்கென்று வாழ ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு அநேக முறை ஊழியக்காரங்கள் சரி வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களும் உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைக்கிறாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊழியத்துக்கு நீ அழைக்கிறாங்களா, நான் எப்படி போய் பேசுவேன், எனக்கு பேச தெரியாதே. எங்க ஆலயத்துக்கு நான் போகும்போது, ஆரம்ப கட்டத்தில் ஆலயத்துக்கு போகும்போது என் பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க. கன்வென்ஷன் கூடுக நடக்குதுன்னா அங்க வர்ற பாஸ்டருங்க ஊழியக்காரங்க பக்கத்துல பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க, பிரேஸ்லர் சொல்ல சொல்லுவாங்க, கை கொடுக்க சொல்லுவாங்க. யாரும் எங்க கை கொடுக்க மாட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, தூரத்துல உட்காந்துக்குவாங்க. ஆலயம் முடிஞ்சு போகும்போது நீ எதுக்கு இங்க உள்ள வர, கேவலப்படுத்துறதுக்கு வந்திருக்கிற ஆலயத்துக்கு, நீ எல்லாம் வராத அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ யார் பேச்ச கேட்க வர, என்னுடைய வார்த்தையை கேட்க வரியா அவங்களுடைய வார்த்தையை கேட்க வரியா. ஆண்டவர் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்துல என் கூட பேசினார். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனிக்காத. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீ போ, நீ என்னுடைய வார்த்தையை கேட்க வர அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. நான் மற்றவங்க மனசங்க சொல்றதை கேட்கவே மாட்டேன். ஆண்டவர் எனக்கு உயர்ந்த இடத்தை, உத்தம இடத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு இவ்வளவு அதிசயம் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. நான் அவருடைய வார்த்தையை கேட்க வரேன். யார் என்னை கேவலமா பேசினா என்ன, என்னை புறக்கணிச்சா என்ன, கவலையே இல்லை. யார் என்னை நேசிக்க வேண்டாம், என்கிட்ட அன்பு செலுத்த வேண்டாம், ஆண்டவர் என்னை அமையல அன்பு செலுத்துறாருல்ல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, சரிங்க இசப்பா, ஆனா நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். என்னுடைய சமூகத்துல என்னை போல ஒரு திருநங்க எஸ்தர் பாரதி அம்மான்னு ஒருத்தங்க சென்னையில ஊழியக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா நான் பேப்பர்ல படிச்சிருந்தேன் ஒரு முறை, எஸ்தர் முதல் திருநங்கை, ஆசியாவிலே முதல் திருநங்கை பாஸ்டர் எஸ்தர் பாரதி அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வந்தது, அந்த யாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர்கிட்ட ஜோமன் ஏசப்பா, அந்த பாஸ்டர் அம்மாவை எங்க கிராமத்துக்கு நீங்க அழைச்சிட்டு வாங்க, நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க தான் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா அப்படின்னு நான் ஜோமன். கத்தர் அவர் நினைச்சது எதுவும் தடைபடாது. ஹலேலூயா. அவர் முன் குறித்து என் தாயின் கருவில் உருவாகும் என்னை அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன். கத்தர் அழைச்சிட்டு வந்தாங்க, அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க. நான் அம்மா கூட பேசினேன், அம்மா நானும் ரட்சிக்கப்பட்டது, அம்மா அம்மா கூட தொடர்பு கிடையாது. அம்மா சொன்னாங்க, இது மாதிரி ரட்சிக்கப்பட்ட திருநங்கைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறாங்க, புதன்கிழமை தூரம் நம்ம தேசத்திற்காக ஊழியக்காரர்களுக்காக இன்னும் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம்மா, இதுல நீங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி புதன்கிழமை தோறும் நான் தேசத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரட்சிக்கப்பட்ட திருநங்கைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல கத்தர் கலந்து கொள்ள கிருபை செய்தார். அந்த பிரேயரை நடத்த அம்மா சொன்னாங்க, நடத்துங்கம்மான்னு சொன்னாங்க. அப்புறம் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆ சரிங்கம்மா, ஆண்டவர் ஊழியத்தை செய்யறேன். எங்கம்மா அப்படிங்கும் போது, திருநங்கைகள் மத்தியில போய் நீ ஊழியம் செய்யணுமா, நாகர்கோயில போய் நீ ஊழியம் செய், திருநங்கைகள் மத்தியில போய் அந்த ஜனங்களை சந்தி அப்படின்னாங்க, அந்த மக்களை சந்தி அப்படின்னாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் எப்படி திருநங்கைகிட்ட போய் பேசுறது, எனக்கு அவங்க கிட்ட போய் எப்படிமா சொல்றது, நீ போ, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சரிங்க இசப், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போனேன். இந்த நாட்களிலும் திருநங்கைகள் மத்தியில நாகர்கோயில ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க, அநேக திருநங்கைகள் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2-3 வருடம் ஆகுது அங்க பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிறோம். அம்மா சொன்னாங்க, இது மட்டும் போதாதுமா, நீ பைபிள் காலேஜ் படிக்கணும்,
நீ படிச்சுட்டு நீ ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லி அம்மா அவங்க படித்த இசிஐலேயே பைபிள் காலேஜ் படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னுடைய நம்மளுடைய சிந்தை வேற, ஆனா ஆண்டவருடைய எண்ணங்கள் வேற. என்னுடைய எண்ணத்துல ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த இடத்துல நல்ல ஒரு 10 பில்டிங்க கட்டி வாடகை கூட்டிட்டு சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஆண்டவருடைய எண்ணங்கள் வேற, நம்மளுடைய எண்ணம் வேறையா இருக்கும், ஆனா ஆண்டவருடைய எண்ணம் வேற. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அம்மா சொன்னாங்க, நீங்க வாங்க, உங்களுடைய தேவை படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போது சரிங்கம்மான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போனேன். இப்ப அம்மா கூட இருந்து தங்கிக்கிட்டு அங்க போய் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கிருந்தே திருநங்கைகள் மத்தியிலையும் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். கத்தர் எல்லா இடத்துலையும் கத்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் எங்க அம்மா ரட்சிக்கப்படாம இருந்தாங்க, ஆண்டவருடைய அன்பை இவங்க எங்க அம்மாவும் அறிந்து கொண்டாங்க, கத்தர் நல்லவருங்கிறத அறிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. அம்மா யானஸ்நானம் எடுக்க அம்மாவை நான் கூட்டிட்டு போய், ஒவ்வொரு தாயங்களும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் யானஸ்நானம் எடுப்பாங்க, ஆனா எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் யானஸ்நானம் எடுக்க கத்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர் தானுங்க. அம்மி, எங்க அண்ணன் எந்த இடத்துல என்னை வெட்டுவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த அண்ணனும் அந்த எல்லா ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, நீ ஆலயத்துக்கு ஆலயத்துக்குன்னு போற, உங்க அண்ணன் ஐயப்பன் கோயில பூசாரியா இருக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனாலும் கத்தர் இந்த நாட்களிலும் மாறுதல்களை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சகோதரன் எனக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னு எங்க அண்ணி ஆலயத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களும் இன்னும் பூரண ரட்சிப்புக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்னை வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, ஆனாலும் கத்தர் அவர்களை மறுபடியும் என் வீட்டுல கூட்டிட்டு போய் பார்த்துக்கொள்ள கத்தர் பெரிதான கிருபைகளை செய்திருக்கிறார். என் சகோதரி, என் சகோதரி, என் தாயார் எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கத்தர் நான் இவ்வளவு நன்மை செய்வார்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் ஒரு நேரத்துல புறக்கணிக்கப்பட்டு போய் யாருமே என்கிட்ட அன்பு செலுத்தலையே, யாருமே என்னை தேடி வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துல புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் கத்தர் இன்று அநேகர் விசாரிக்கிறாங்க ஆலயத்துல, எங்க போயிட்டமா, எங்க போன நித்யா, எங்க போன உன்னை காணுமே அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. விசாரிக்க கத்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர்ங்கிறதே ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் தாமே இந்த சாட்சி ஆசை.